இதுதாங்க காவேரி பார்க். யானைகளுக்காகவே பிரத்யேகமாக 1970 கொல்லம் ஷாஜி அப்படிங்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்ட இடம் இது. இந்த பண்ணையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 13 மேற்பட்ட யானைகள் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இந்த காவேரி பார்க் இடத்துல மட்டும் மொத்தம் 5 யானைகளை வச்சுருக்கிறாங்க. நம்ம வேணால் வந்து பார்த்துக்கலாம், சவாரி பண்ணலாம், புகைப்படம் எடுத்துக்கலாம். அண்ணன் பேர் தாங்க விசாக், இந்த பண்ணையுடைய மேலாளர். வாங்க அவருடைய நேர்காணலை பார்ப்போம். ஜி வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் விசாக் ஜி. இவரோட பேர் என்ன? இவரோட பேர் அனந்த பத்மநாபன். இவர் இப்போ யங், ஒரு 20-21 இயர்ஸ் தான் ஆகுது ஏஜு. இப்போது இவங்களுக்கு இப்போ தான் 9.5 feet ஹைட் இருக்குது. ஓ, 9.5 feet ஹைட் இருக்குது. 2 வருஷத்துலேயே கேரளாவில் டவலஸ்ட்1 ஆகிடுவோம். ஓ, இவ ஜி இப்போ இவருடைய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன வெயிட் இருப்பார்? எனக்கு கரெக்டாக புரியாது, ஏன்னா அவங்களுக்கு இதுவரை மஸ்து இல்லையா, மதம் ஸ்டார்ட் பண்ணல. அது ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு எப்படி ஹைட்டு போகிறோம், எப்படி வெயிட்டு போகிறோன்னு பார்த்து சொல்ல முடியும். வீட்டில் இவருக்கு ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் க்ரீன் ஃபுட் தானே? இல்லை, நம்ம ரைஸ் கொடுப்போம். சாயங்காலையில் ரைஸ் கொடுப்போம், ராவிலே அவல் கொடுப்போம். அது கூட இந்த ஓலை அதெல்லாம் கொடுப்போம், சோளம் அதெல்லாம் கொடுப்போம். டெய்லி இந்த பச்சை மட்டை எவ்வளோ கொடுப்பீங்க? நான் சொல்ல இல்லை, 1 day ஒரு யானைக்கு 250 kg ஃபுட்டு வரும். அதில் ஃபுட்டு அது டோட்டலாக வரும். அதில் ரைஸு எல்லாம் இருப்பாள். ஓ, இது இவரே எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பாள். அதனால் நம்ம கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கு. பர் டே மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோங்க செலவாகுது பர் எலிஃபெண்ட்? ஒரு 5000-6000 ருபீஸ் ஒரு எலிஃபெண்ட்டுக்கு 1 day செலவு. 5000-6000? யா. மொத்தம் பார்க்கில் எவ்வளோ எலிஃபெண்ட் இருக்குது? மொத்தம் இந்த பார்க்கில் இப்போது 5 எலிஃபெண்ட் இருக்குது. 5 இருக்குது. மொத்தமாக உங்கள்கிட்ட எத்தனை இருக்குது? மொத்தமாக ஒரு 10-13 இருக்குது. 13 இருக்குது. இவருடைய பேர் என்ன, அவரோட பேர் என்ன? இவருடைய பேர் கேசவன். அவங்க பேர் மோகன். மோகன். அவர் ரெண்டு பேருமே இப்போ 35-36 ஓல்டு இருக்குது. 35 ஓல்டு? ஆ, அப்படி இருக்குது. ரெண்டு பேருமே இப்போ ரெண்டு பேரும் மதத்தில் இருக்கா? மதம். ஆ, இப்போ மதம் வந்து எத்தனை நாளுங்க ஆகுது? இவனுக்கு இப்போது 5.5 ஆகுது. 5.5? ம். அவனுக்கு இப்போது ஒரு 3-3.5 months. மோகனுக்கு? மோகனுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் இப்படி மாறும்? அது அவங்களோட ஹெல்த்துக்கு அக்கார்டிங்னா, ஹெல்த்து எப்படி இருக்குன்னா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவான். மேபி அது 6 months இருப்பான், 5 months தீர்ந்துடுவான். அதாவது இது ஒரு டிசீஸ் இல்லை, இது ஒரு கண்டிஷன். ஒரு ஒரு ஹெல்த்தியான யானைக்கு வர கண்டிஷன் தான் இது. ஒரு யானை ஹெல்த்தாக இருந்ததுன்னா மதம் வந்துடும். மதம் வந்துடுச்சுன்னா அந்த யானை ஹெல்த்தி. மதம் வரலன்னா அந்த யானைக்கு எதுவும் ஹெல்த்தி இல்லை. ஹெல்த்தி இல்லை. ஹெல்த்தி இல்லை. அவள் மாதிரி இவர் பேர் என்ன சொன்னீங்க? கேசவ. கேசவ. கேசவனுக்கு இந்த மாதிரி பெரிய சங்கிலி போட்டு எப்பயுமே கட்டி தான் இருக்குங்களா? இல்லை, இந்த மதம் டைமில் டைமில் கிட்ட போகக்கூடாது, ஏன்னா அவள் ஏதாவது தூக்கி எரிஞ்சிடுவான். அது அவரோட எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி லெவல். இந்த எனர்ஜி லெவலில் யாரும் கிட்ட போகக்கூடாது. அதான் இந்த மற்ற நேரத்துக்கு அது இல்லாமல் வாக்கிங்கும் நம்ம போக முடியாது, போகக்கூடாது. ஜி, இப்போ இதுக்கு அதாவது இந்த யானைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ரெகுலராக வந்து பார்த்துட்டு இருப்பாங்களாங்க? இல்லை, டாக்டர்ஸு இப்போது நம்ம ஓனருக்கு இதை விட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் அவங்களுக்கு தெரியும் எப்போ இது வரும்னு, அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால் டாக்டர் அட்வைஸ் விட நம்ம ஓனர் அட்வைஸ் தான் நம்ம ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணுறது. இது கங்கா. கங்கா. அது லக்ஷ்மி. லக்ஷ்மி. கங்காவுக்கு இப்போ 13 வயசு. 13 வயசு ஆகுது. கங்காவுக்கு 13 வயசு. லக்ஷ்மிக்கு 30 வயசு ஆகுது. லக்ஷ்மிக்கு 30 வயசு. கங்கா ரொம்ப, கங்காவும் லக்ஷ்மியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வருவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி. யாருக்கிட்டே ஸ்ட்ரெஞ்சர் இல்லை. எல்லாருக்கிட்டே ஸ்ட்ரெஞ்சரே கிடையாது. அது எல்லாருக்கிட்டே லவ்விங் தான். அதனால தான் நம்ம இங்கே அவங்களே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அப்படி டச் பண்ணுறதுக்கும் உள்ள ரைடு போகிறதுக்கும் லக்ஷ்மியை தான் பயன்படுத்துறீங்க. லக்ஷ்மியும் கங்காவும். லக்ஷ்மி இங்கே கேரளாவில் பிறந்தது. லக்ஷ்மி கங்கா இப்போ இதை ரைடுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்கில் இல்லைன்னா கங்கா லக்ஷ்மி மட்டும்தான் பயன்படுத்து? இல்லை இல்லை, லக்ஷ்மியும் கங்காவை பயன்படுத்துகிறேன். ரெண்டு பேரும்? ரெண்டு பேருமே. இதுக்கு வந்து ஏன் ஆண் யானைகளை ஏன் பயன்படுத்தக்கூடாது? இல்லை, யான் யானைகள் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அவங்க மைண்டு எப்போ மாறுதுங்கிற மாட்டேங்குது. இது ஆகும்போது ரிஸ்க் ஃப்ரீ. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். ஏறவங்களுக்கு கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். இந்த யானை பண்ணைக்கு சுற்றுலாவுக்கு வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு யானை சவாரி பண்ணுறதுக்கு யானை சவாரி வசதியும் உண்டு. பக்கத்தில் பாகனுடைய பாதுகாப்போடு நம்ம இங்கே சவாரி பண்ணலாம். இந்த பண்ணையோட விலாசம் மற்றும் தொடர்பு எண் வேணுங்கிறவங்க காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சாதாரண யானைக்கு ஒரு நாளைக்கு 250 kg ஃபீடு வேணும்னு சொன்னீங்க. அதே போல் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்? வாட்டர் 150 லிட்டர். 150 லிட்டர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு பர் டேக்கு எவ்வளோ ஆகும்?
5,000 to 6,000 மொத்தம் உங்ககிட்ட இருக்கு எல்லா யானையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறீங்க? இல்லை இல்லை அப்படி இல்லை, நம்ம ஆவரேஜ் சொல்கிறேன். ஆவரேஜ் இது சின்ன யானை கொஞ்சம் கம்மியாக, பெரிய யானை அதிகமாக இருக்கும். சென்னையில் இருக்கிற எல்லா யானைகளுக்கும் தரமான பச்சை தீவனம் வழங்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கங்கா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தேவையான பச்சை உணவை பாகன் வந்து அதை எடுத்துக்க சொல்கிறாரு. எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் அதுக்கு நடைப்பயிற்சி கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா அதனுடைய யானையுடைய தன்மை மாறாமல் இருக்கிறதுக்காக யானையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கு அந்த பண்ணையை கொஞ்சம் தூரம் நடக்கடிக்கிறாங்க. நடக்கடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு யானைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக தனித்தனி பாகன்கள் இருப்பாங்க. முதன்மை பாகன் ஒருத்தர் இருப்பார், உதவி பாகன் ஒருத்தர் இருப்பார். யானை உடம்பு சூடேறக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ குளிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் யானை குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 லிட்டர் தண்ணிக்கு மேலே கொடுக்கறதா சொல்கிறாங்க. அது கணக்கெல்லாம் கிடையாது, நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. யானை பார்த்திங்கன்னா எப்படி தண்ணி குடிக்குது, பாகனுடைய கட்டளைகள்லாம் யானை எவ்வாறு ஏற்குது அப்படிங்கிறத நிதானமாக நீங்களே பாருங்கள். இப்போ குளிச்சு முடிச்சாச்சு. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் பாகன் வந்து யானையை அதனோட ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இந்த யானை பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் கொல்லம் பக்கத்தில் புத்தன்குளம் அப்படிங்கிற இடத்துல இந்த காவேரி பார்க் அமைஞ்சிருக்கு. வேணுங்கிற நண்பர்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். இந்த தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டுட்டு போங்க.